ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு லாவண்யாஸ் குக்கிங் கார்னர். இன்றைக்கி நம்ம சேனலில் சம்மர் ஸ்பெஷல் ஒரு ஊறுகாய் ரெசிபி தான் வந்து பார்க்க போகிறோம். பொதுவாக சம்மர் ஆரம்பிச்சிடுது அப்படின்னாலே உங்களுக்கு வந்து மாங்காய், மாவடு, மாம்பழம் எல்லாமே வந்து சூப்பராக கிடைக்க ஆரம்பிச்சிடும். அதில் பொதுவாக இந்த மாவடு கிடைக்கும் போதே இந்த ஊறுகாய் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா இந்த ஒரு வருஷத்துக்கு நமக்கு வந்து கவலையே கிடையாது. ஸோ தயிர்ஜாதம் இருந்தால் மட்டுமே போகிறோம். உங்களுக்கு இந்த மாவடு தொட்டுனு சாப்பிட்டாலே நல்ல ஒரு ஃபீலிங்காக இருக்கும். ரொம்ப ஒரு எளிமையான மெத்தடில் ரொம்ப சூப்பராக எப்படி வந்து ஸ்டோர் பண்ணுறது, இந்த கலர் கூட மாறாமல் அப்படிங்கிறதெல்லாம் டீட்டெயிலாக வந்து சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மாவடு போடுறதுக்காக மாங்காய் எல்லாத்தையுமே வாங்கிட்டு கொஞ்சமாக காம்பு வச்சுட்டு மீதி எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா அழகாக கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இது மாதிரி கொஞ்சமாக காம்பு இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஒரு வருஷம் ஆனாலுமே வீணாக போகாது. காம்பு இல்லாத மாவடாக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு வந்து டக்குன்னு வீணாக போயிடும். ஸோ நம்ம நறுக்கும் போதோ பண்ணும்போதோ காம்பு விழுந்ததுன்னா தப்பு கிடையாது. ஆனால் நீங்கள் மாவடு வாங்கும் போதே காம்பு உள்ளதாக பார்த்தே வாங்கிக்கோங்க. அதே மாதிரி வாங்கும்போது ஒரு மாங்காய் எடுத்துகிட்டு இது மாதிரி லைட்டாக கிள்ளி பார்க்கணும். ஸோ ஸ்மெல் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு மாங்காயோட வாசனை வந்து நல்லாயிருக்கணும். வேறு ஏதாவது அந்த மஞ்சளோட வாசனை வேறு மாதிரி ஏதாவது வந்தது அப்படின்னா அது வேண்டாம். ரொம்ப ஜாஸ்தியான புளிப்பாக இருந்தாலுமே உங்களுக்கு வந்து அந்த மாவடு வேண்டாம். ஸோ நிறைய ஊரில் நிறைய விதமான மாவடு கிடைக்கிறது. கிளிமூக்கு மாங்காய் மாதிரி நிறைய கிடைக்கிறது. உங்களுக்கு எது கிடைக்கிறதோ அதை வந்து வாங்கி நல்லா அலம்பி தொடச்சிட்டு தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வடுமாங்காய் போடுறதுக்காக ஒரு பாத்திரம் வந்து எடுத்துட்டுருக்கேன். இதில் 4 டம்ளர் அளவுக்கு, நீங்கள் எந்த கிளாஸ் எடுத்துக்கிறீங்களோ அதால் 4 கிளாஸ் அளவுக்கு நீங்கள் வந்து அளந்து போட்டுக்கணும். அளவு வந்து இதுக்கு ரொம்பவே முக்கியம். 4 கிளாஸ் போட்டதுக்கப்புறம் ஒரு 4-5 மாவடு இருந்தது, அதையும் வந்து அப்படியே சேர்த்துட்டேன். இதில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு விளக்கெண்ணெய் வந்து சேர்த்துட்டுருக்கேன். 1 கிலோ தாராளமாக மாவடுக்கு வந்து 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு விளக்கெண்ணெய் சரியான அளவாக இருக்கும். விளக்கெண்ணெய் விடுறதுனால இந்த மாவடில் இருக்கக்கூடிய அந்த சூடு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு உடம்புக்கு ஒன்றும் பண்ணாது. அதுக்காக தான் சேர்க்கறது. இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி. மஞ்சள் பொடி சேர்த்துட்டு இந்த விளக்கெண்ணையோடு நல்லா வந்து கலந்து விட்டுக்கணும். நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த மாவடில் விளக்கெண்ணெய், மஞ்சள் பொடி ரெண்டும் வந்து நல்லா ஒத்தாப்பில் கூட்டாகணும். அந்தளவுக்கு வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்மளோட சேனலில் ஆல்ரெடி வந்து மாவடு எப்படி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வந்து ஒரு மெத்தட் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருப்பா. ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு மெத்தடு தான். ஸோ இதுவும் அம்மா பண்ணுற ஒரு மெத்தடு தான். இப்போது விளக்கெண்ணையோட இந்த மாவடு வந்து நல்லா கலந்து வச்சாச்சு. மஞ்சள் பொடியும் வந்து சேர்த்து நல்லா கலந்தாச்சு. இது கலரும் போதே உங்களுக்கு வந்து அந்த கலர் வந்து பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு இன்னும் ஊற வர ரொம்பவே நல்லாயிருக்கும். இதில் மீதி இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே வந்து சேர்த்துடலாம். 4 டம்ளர் மாவடுக்கு 3/4 டம்ளர் அளவுக்கு கல்லுப்பை வந்து நல்லா மிக்சியில் பொடி பண்ணி சேர்த்துட்டுருக்கேன். கல்லுப்பை டைரெக்டாக சேர்க்க வேண்டாம். இது கூடவே 1/4 கப் அளவுக்கு கடுகு பொடி, 1/4 கப் அளவுக்கு நல்லா காரமான மிளகாய் பொடி வந்து சேர்த்துட்டுருக்கேன். தனி மிளகாய் தூள் வந்து சேர்த்துட்டுருக்கேன். இப்போ இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு கண்ணில் வந்து படாமல் லைட்டாக வந்து இது மாதிரி குலுக்கி விடுங்க. பொறுமையாக பண்ணும்போது உங்களுக்கு வந்து காற்றுல பறந்து கண்ணில் விழாமல் இருக்கும். அதுக்காக தான் நம்ம யூஸ் பண்ணுற கரண்டியாக இருக்கட்டும், பாத்திரமாக இருக்கட்டும், கையாக இருக்கட்டும், எதுலேயுமே வந்து கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் இது வந்து ஜாக்கிரதையாக நம்ம பார்த்து பண்ணும்போது ஒரு வருஷம் இல்லை, 2 வருஷம் இல்லை, ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மாவடு. ஸோ கலரே மாறாமல் வீணாகவே போகாமல் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம சேர்த்துருக்கிற இந்த காரப்பொடி, உப்பு, கடுகு பொடி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கடுகுமே வந்து நான் ட்ரை ரோஸ்ட் பண்ணல, அப்படி டைரெக்டாக பச்சையாக தான் பொடி பண்ணி சேர்த்துட்டுருக்கேன். கல் உப்புமே அது மாதிரி தான் மிக்சியில் சேர்த்து நல்லா பொடி பண்ணி சேர்த்துட்டுருக்கேன். கல் உப்பாக போட்டால் கரையாது, அதுக்காக தான் வந்து பொடி பண்ணி சேர்த்துட்டுருக்கேன். உங்களுக்கு கல் உப்பு கிடைக்கல அப்படின்னா சால்ட் போட்டுக்கலாம். இப்போ இந்த மாவடு வந்து கிட்டத்தட்ட ஒரு 6-7 நாள் நல்லா நீங்கள் வந்து இது மாதிரி குளிக்க விட்டுகிட்டே இருக்கணும். டெய்லி காரத்தால் நீங்கள் குளிச்சுட்டு குளிக்கி விட்டு நீங்கள் அது மாதிரி மெயின்டைன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து மாவடு நல்லா ஒத்தாப்பில் ஊற ஆரம்பிச்சிடும். இது மினிமம் ஒரு 15-20 நாள் வெளியில் இருந்தால் மட்டுமே தான் நல்லா ஊறும். ஸோ இது வந்து ஒரு 5-6 நாள் ஊறட்டும், அதுக்கப்புறமா காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 6 நாள் ஆகிடுத்து நம்ம மாவடு போட்டு. இதை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் எந்தளவுக்கு ஊறியிருக்கு அப்படிங்கிறது வந்து பார்க்கலாம். ரொம்பவே சூப்பராக கலர்ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட மாவடு வந்து ஊறிடுத்து. பார்க்கும்போதே அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ வெறும் முறிஞ்சாத பொருளும் இல்லை, பழையது பொருளும் இந்த மாவடு இருந்ததுன்னா எத்தனை தட்டு சாப்பிட்டா கூட உங்களுக்கு வந்து பத்தவே பத்தாது. அந்தளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். பொதுவாக மாவடு பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாவடு ஜலம், இந்த ஜலம் வந்து நல்லா இது மாதிரி திக்காக இருக்கணும். ரொம்ப தண்ணியாக இருந்தது அப்படின்னா ஒரு சில பேருக்கு வந்து பிடிக்காது. இந்தளவுக்கு திக்காக இருந்தால் மட்டுமே தான் உங்களுக்கு வந்து தயிர்ஜாதத்துக்குலாம் தொட்டுன்னு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். மாவடுமே நல்லா ஒரு 5-6 நாள்லேயே நல்லா வந்து ஊற ஆரம்பிச்சிடுது. மாவடு ஊறி இருக்குங்கிறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா மாவடு நம்ம சேர்த்துருக்கிற மாவடு எல்லாமே சுருங்கி போயிருக்கு. இந்தளவுக்கு சுருங்கி இருந்தது அப்படின்னாலே நல்லா ஊறி இருக்குன்னு அர்த்தம். இன்னும் ஒரு 10 நாள் ஊறிடுது அப்படின்னா ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடும். இப்போது ரொம்ப எளிமையான முறையில் இந்த மாவடு வந்து வீட்லேயே எப்படி போடுறது அப்படிங்கிறது தான் வந்து பார்த்தோம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இங்கே வந்து தயிர் சாதத்துக்கு தொட்டுன்னு சாப்பிட்டோம், இல்லை குழம்பு சாதத்துக்கு எதுவும் ஊறுகாலாக எதுவும் பண்ணலை அப்படின்னா இந்த மாவடு தொட்டுன்னு சாப்பிட்டோம் அப்படின்னா அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். ஸோ வருஷம் ஃபுல்லாக வரக்கூடிய ஊறுகாயில் வந்து பார்த்திங்கன்னா இதுவும் ஒன்று.
இந்த மாவோட ஜலத்துலேருந்து மாவோடலேருந்து எதுவுமே வேஸ்ட் பண்ணாமல் அவ்வளோ சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நல்லா காரசாரமாக ரொம்ப சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா மாவோடு எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஸோ இதுக்கு வந்து ஒரு பர்ஃபெக்டான காம்பினேஷன் என்ன அப்படின்னா தயிரஞ்சாதை தான். ஸோ நான் வந்து உங்களுக்கு இதில் தயிரஞ்சாதத்தோடு போட்டு காமிக்கிறேன் எந்தளவுக்கு சூப்பராக இருக்குது அப்படிங்கிறத வந்து பாருங்கள். தயிரஞ்சாதத்துக்கு எதுவும் தாளிச்சு கூட கொட்டலை, வெறுமனே உப்பு தயிரெலாம் விட்டு பிசைஞ்சு தான் வச்சுருக்கேன். ஸோ இதுக்கு நம்ம இந்த மாவோட தொட்டுன்னு சாப்பிடும்போது வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். தயிர் சாதத்துக்கு மேலே வந்து போட்டு காமிக்கிறேன் எந்தளவுக்கு மாவோட ஜலம் வந்து திக்காக இருக்குது அப்படிங்கிறது வந்து பாருங்கள். மாவோடும் பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக எல்லோரும் இந்த மாவோட ரெசிபியை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னு நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.